வெல்கம் டு சந்துருமேஸ். ஸோ ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் தான் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து டீட்டெயிலாக வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வருஷம் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். ஓகே, இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன சைஸ்ல இருக்கணும், எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ. போட்டோ வந்து பாத்தீங்கன்னா லைட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். ஓகே, அதாவது ஒயிட் கலர் பேக்ரவுண்டா இருக்குது அப்படின்னா ஓகே. ஓகே, இது வந்து 10 KB ல இருந்து 50 KB குள்ள இருக்கணும். ஓகே, இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து JPEG அப்படின்னா JPEG ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இதுல வந்து மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்லேட் இருக்குல்ல, பிளாக் ஸ்லேட்டை வந்து உங்க செஸ்ட்டுக்கு முன்னால நீங்க வந்து பிடிச்சிருக்கணும். அந்த ஸ்லேட்ல வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் போட்டோகிராஃப். ஓகே, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் போட்டோகிராஃப். நீங்க என்னைக்கு இந்த போட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறத கிளியரா ஒயிட் கலர் சாக் பீஸ் வச்சு எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ நீங்க வந்து போட்டோ வந்து என்னைக்கு எடுத்தீங்களோ, அதாவது என்னைக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டே வந்து போட்டோ எடுத்த டேட்டா கொடுத்துருங்க. அதாவது எந்த மாதிரி போட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஓபி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 9ஆம் தேதி அப்ளை பண்றீங்க அப்படின்னா 9/11/2022 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி மேல வந்து உங்களோட நேம் எழுதணும். இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கணும், கண்ணாடி போட்டிருக்க கூடாது, தொப்பி போட்டிருக்க கூடாது, கிளியரா இருக்கணும் போட்டோ. ஓகே, அதே மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்து நல்லா இருக்கும். இதுல வந்து லைட் பேக்ரவுண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து 10 KB ல இருந்து 50 KB குள்ள இருக்கணும். இதுவுமே வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 KB ல இருந்து 50 KB குள்ள, இதுவுமே ஜேபிஜி ஃபார்மேட் தான். உங்களோட வயசு வந்து 18 வயசை விட கம்மியா இருக்குது அப்படின்னா மட்டும் உங்களோட பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவுமே வந்து 10 KB ல இருந்து 50 KB குள்ள தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஷீட்லாம் அதுல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, 10th மார்க்ஷீட் அதுக்கப்புறம் 12th மார்க்ஷீட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து PDF வேணாலும் அப்லோட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா JPEG ஃபார்மேட்லனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப PDF அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 ல இருந்து 60 KB குள்ள இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து இமேஜா அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து 10 ல இருந்து 50 KB குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதே மாதிரி இந்த மார்க்ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் மார்க்ஷீட்டை ஸ்கேன் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை ஸ்கேன் பண்ணிடாதீங்க, ஒரிஜினல் மார்க்ஷீட்டை ஸ்கேன் பண்ணி கலர்லேயே வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் அக்னிபீர் வாயு அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா CASB ஹோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது அக்னிபத் வாயு .cdac.in அப்படிங்கிறது அந்த வெப்சைட். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் இப்போ அக்னிபீருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னால் ஏர்ஃபோர்ஸுக்கு ஏதாச்சும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அது வந்து இப்போ வந்து வேலிடாக இருக்காது. ஓகே, ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி தான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத தான் கொடுக்கணும். நீங்கள் முன்னால் அப்ளை பண்ணியிருந்தாலுமே எல்லாருமே நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத தான் கொடுக்கணும். இதில் வந்து உங்களோட நேம், 10th மார்க்ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. ஃபாதர் நேம் கொடுங்க, மதர் நேம் கொடுங்க, உங்களோட இமெயில் ஐடியா கொடுங்க. அதுக்கப்புறம் ஜென்டர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி எங்கே என்டர் பண்ணுங்க, மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி எங்கே என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோட் எங்கே என்டர் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு இன்னொரு பாஸ்வேர்டு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகே, ஸோ இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து அந்த புது பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணி சைன் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பாஸ்வேர்டு வந்து டோட்டலாக 8 கேரக்டர் இருக்கணும். அதில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி டோட்டலாக 8 கேரக்டர் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து இதில் கொடுங்க. அந்த இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் இப்போ கொடுத்த பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து கீழே வந்துருங்க. ஓகே, கீழே வந்து டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து இந்த இதை சூஸ் பண்ணிட்டு, அதாவது இதை வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இதில் வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு
இந்த இடத்துல உங்களோட 10th சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் எவ்வளோ சைஸ் சொன்னோம்னா என்ன ஃபார்மெட் சொன்னோம் அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் ஃபார்மெட்டானாலும் இருக்கலாம், அப்படி இல்லைனா பிடிஎஃப் ஆனாலும் இருக்கலாம். இமேஜாக இருந்தால் 10லேருந்து 50 GB இருக்கணும், பிடிஎஃப் இருந்தால் 40லேருந்து 60 GB இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் 10th சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள், அதாவது 10th மார்க் ஷீட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தா இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்ததான் இதில் வந்து அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள், அன்மேரிட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிற சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து 12th படித்தவங்களும் எலிஜிபிள் தான், டிப்ளமோ முடித்தவங்களும் எலிஜிபிள் தான். ஓகே, நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுங்க. ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இதை இதை கிளிக் பண்ணிட்டு இதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து நீங்கள் 12th 50% மேலே கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே ஓவராலாக 50% மேலே வச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து எஸ் கொடுங்க. ஓகே, அடுத்ததாக கீழே வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸோ மேத்ஸோ படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அப்படி படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருந்தா ஆர்ட்ஸ் கொடுங்க, ஆர்ட்ஸ் குரூப்னா ஆர்ட்ஸ் கொடுங்க, காமர்ஸ்னா காமர்ஸ் குரூப் கொடுங்க, சயின்ஸ்னா சயின்ஸ் கொடுங்க. ஓகே, இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஆர்ட்ஸோ காமர்ஸோ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், அதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஆனால் சயின்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும், இதில் நீங்கள் சயின்ஸுக்கு மட்டும் வேணாலும் அப்ளை பண்ணலாம், அதர் தன் சயின்ஸுக்கு மட்டும் வேணாலும் அப்ளை பண்ணலாம், போத் சயின்ஸ் அண்ட் அதர் தன் சயின்ஸ் ரெண்டுக்கும் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சயின்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3வது ஆப்ஷனை சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அதே சூஸ் பண்ணுங்க, நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன போர்டு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இதில் நீங்கள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே, எஸ்டின்னு டைப் பண்ணாலே இங்கே வந்துடும். ஓகே, அதாவது ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்துடும், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக நீங்கள் 12th எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட 12th மார்க் ஷீட் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கும் சேம் சைஸ் ஆனால் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், நீங்கள் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் அதர் தன் சயின்ஸ் படிச்சிருந்தாலும், சயின்ஸ் குரூப்னா பியூர் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, மேத்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி அந்த மாதிரி படித்தவங்களுமே வந்து சயின்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் கண்டிப்பாக எந்த குரூப் படிச்சிருந்தாலும் படிச்சிருந்துருக்கணும். ஓகே, இங்கிலீஷில் 50% மேலே எடுத்துருக்கணும், டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே இங்கிலீஷில் 50% மேலே எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ அவங்க வந்து இங்கிலீஷில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு ஆப்ஷனும் வரும், மேத்ஸ்லையுமே 50% மேலே எடுத்திருந்தீங்கன்னா அப்படி எடுத்திருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஓகே, அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, அதுலேயுமே வந்து 50% மேலே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட்ல வருது உங்களோட பர்சன்டேஜ் அப்படின்னா, அதாவது 59.99 அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா அதை வந்து நார்மலாக நம்ம 60 அப்படிங்கிற மாதிரி எடுப்போம், ஆனால் இந்த எக்ஸாமுக்கு அப்படி இருக்கக்கூடாது, 59 அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கணும். பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, அது என்னவானாலும் இருக்கட்டும் அதை விட்டுருங்க, பாயிண்ட்டுக்கு முன்னால் இருக்கிறத மட்டும் முழு நம்பராக இதில் வந்து கொடுத்துருங்க. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, ஆனால் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, பேசிக்காக இன்டர்மீடியேட்டாக அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இப்போ ஃபெயில் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் மறுபடியும் எக்ஸாம் எழுதி அவங்க கிட்ட வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க் ஷீட் இருக்கும், அவங்க வந்து இதில் எஸ் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும், மற்றவங்க வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ இதுக்கு அடுத்தும் ஹையர் எஜுகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சூயிங் அப்படின்னா கம்ப்ளீட்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும், அதாவது 12th முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சூயிங் அப்படிங்கிறத கொடுங்க, அதில் வந்து இன்ஜினியரிங்காக நான் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்னா எந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் இன்ஜினியரிங்காக நான் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்து அதில் என்ன பிரான்ச் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்தது அடிஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா எஸ் கொடுத்துட்டு அதை பற்றின டீட்டெயில் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எஸ் கொடுத்துருங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்தியன் ஆர்மியில் இதில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டீங்க, நோ அப்படிங்கிறதே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மச்சம் தழும்பு அந்த மாதிரி விசிபிளாக இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து இதில் கொடுக்கணும். ஓகே, அதாவது மச்சம் தழும்பு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இதை வந்து கொடுங்க, எதுவுமே இல்லை அப்படின்னா நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து அபோ செஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீ லைனில் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கணும், பிலோ நீ லைனில் தான் இருக்கணும், அதாவது நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கணும், செக் பண்ணால் வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருங்க, செஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்களோட இடுப்பு சைஸ் என்ன வேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது உங்களோட இடுப்பு சைஸ் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஷூ சைஸ் என்ன அப்படிங்கிறதுமே இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா எஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் அது என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
தெரியாது அப்படின்னா நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, கேட்டரிங் தெரிஞ்சா எஸ் கொடுங்க. அதுல வந்து நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அப்படின்னா வேற எதுவும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நீங்க தெரியாது அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இதுவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தின நாலேஜ் இருக்கு அப்படின்னா இதை கொடுங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறதே நீங்க சூஸ் பண்ணணும். இதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓகே, இல்லைன்னா நீங்க நோங்கிறதே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சா அதுல என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. தெரியாது அப்படின்னா நோ கொடுத்துருங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. வேற எதுவும் உங்ககிட்ட வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்க நீங்க வந்து எதுவும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு என்ன லெவல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் அப்படின்னா ஜூனியர் நேஷனல் லெவல்ல, அப்படி இல்லைன்னா சீனியர் நேஷனல் லெவலில், அப்படின்னா ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி போயிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் எதுவும் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, உங்களோட ஐடி கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அதை வந்து கொடுக்கணும். அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ். இப்போ வந்து நீங்கள் அந்த பெர்மனன்ட் அட்ரஸில் இல்லை, இப்போதைக்கு வந்து வேற ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து வேற அட்ரஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸை கீழே வந்து கொடுக்கணும். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். நான் வந்து என்னோட பர்மனன்ட் அட்ரஸும் இதுதான், அதே அட்ரஸ் எல்லாம் இப்போவும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிறதுல ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே காப்பி ஆயிரும். ஓகே, இதில் உங்களோட ஹவுஸ் நம்பர், கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டேட், டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் தாசில், அதாவது எந்த வட்டம் அப்படிங்கிற சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன வில்லேஜ், அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஊர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப கண்டிப்பாக ஆதார் கார்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பின்கோடு என்ட்ரு பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணுங்க. இல்லை ரெண்டு வேற வேற அப்படின்னா கீழேயுமே வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டொமிசில் ஸ்டேட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதாவது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுக்கணும். டொமிசில் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்தா இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோவில் கண்டிப்பாக முன்னால் ஸ்லேட் வச்சு அதில் வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு அதை வந்து எழுதியிருக்கணும். ஓகே, கேப்டல் லெட்டரில் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க. பேரண்ட் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கேட்டிருப்பாங்க, அவங்க வந்து இதில் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஓகே, இடது கை பெருவிரலோட அந்த ரேகை, ஓகே, கட்டை விரல் ரேகை, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதை வந்து சூஸ் பண்ணுங்க. இதை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து என்ன பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்தா செலக்ட் சிட்டி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியை வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள், சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வேற எதுவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடி பார்த்துட்டு ஊர் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை கொடுங்க, அடுத்து வந்து கோயம்புத்தூர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பக்கமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு மூணு இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். ஓகே, அதனால நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் வந்து கொடுங்க. நான் சும்மா ரேண்டமாக தான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 5 கொடுத்துட்டு இதில் வந்து சேஃப் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் 2க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதுலேயுமே வந்து இதில் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இதில் 7 இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணணும். 7லையுமே வந்து உங்களுக்கு என்ன ஆர்டரில் தேவையோ அந்த ஆர்டரில் சூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஏஎஸ்சி ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இதில் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த டாப்ல வந்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஹோம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிடணும். ஓகேவா, கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டு பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வீடியோவுமே பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.